ஆறுதலான ஒரே ஒரு வார்த்தை, அதுக்கு நீங்க வந்து ஒரு மருத்துவரா தான் இருக்கீங்க. ஆறுதலான வார்த்தைகள் மட்டும் இல்ல, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெய்னிங் மாதிரி கொடுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் வந்து அட்டாக் வரும்பொழுது யார் வேணாலும் நம்ம மருத்துவர் இல்லாமல் வந்து அவங்களுக்கு கார்டியோ பல்மரி ரிசஸ்டேஷன் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கற்றுத்தரும். ஒரு காயம் பட்டுச்சுன்னா ஒரு கட்டு போடுறது எப்படின்றது பள்ளிக்கூட சிறுவர்களுக்கு கற்றுத்தரும், கல்லூரி மாணவர்களுக்கு கற்றுத்தரும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு மாடியூல் வச்சு ட்ரைனிங் கொடுக்கறது. இதெல்லாம் வந்து மன வருத்தத்துடைய அறிகுறிகள், இதெல்லாம் மன அழற்சி நோயுடைய அறிகுறிகள், இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் வந்து குடித்திருந்துட்டு அவன் வந்து ரொம்ப போதையில் இருந்தான்னா இதெல்லாம் அறிகுறிகள். அவனுக்கு ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் பண்ணிட்டு அதில் வந்து அதற்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்களுக்கு தெரிவிக்கணும். இந்த ட்ரைனிங் முடித்தவங்க நிச்சயமாக வந்து அவங்க வந்து அவங்களுடைய உதவி வந்து சாலச் சிறந்தது. அந்த கோல்டன் அவர்னு சொல்லுவோம்ல, அந்த பாதிப்புக்குள்ளானவர் மனப்பிரச்சனைக்குள்ளானவர் ஒரு கைடன்ஸாக ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்கு போகக்கூடிய நடத்துல இடைப்பட்ட இடத்துல கொடுக்கப்படுறது தான் அந்த முதல் உதவி. நிச்சயமா. ஸோ மனநலம் சம்பந்தப்பட்ட மேலும் பல காரியங்களை நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் நேரணைப்பில் இருக்காங்க, அவங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம். வணக்கம், கேள்வியும் டாக்டர். ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் குமுனா வேப்பமேட்ல இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்விம்மா. சின்ன மகள் வந்து பாதி 15 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு வந்து யாரோ சாகுற மாதிரி அது ஒரு பயம் வந்துட்டே இருக்கு. யாரோ செத்துருவாங்க, இங்க கெட்டது நடந்துடும் அப்படின்னு பயம் வந்துட்டு அதே ஒரு மாதிரி தலையாட்டிட்டு இருக்கா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு பயம் வராது. ஒரு பயம் வந்து ஒரு காரணத்தின் அடிப்படையில் வந்து வந்து அந்த பயம்ன்றது எதிர்காலத்தை பத்தி இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா உங்க பொண்ணு வந்து நீங்க சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப அந்த எண்ணங்கள் அதன் பெண்ணுடைய கட்டுப்பாடை மீறி அந்த பயம் கலந்த எண்ணங்கள் யாருக்காவது ஏதாவது ஆகிவிடுமோ என்ற ஒரு எண்ணம் வந்து திரும்ப திரும்ப வரும். இது பார்த்தீங்கன்னா அப்சஷன் சொல்லுவாங்க. அதாவது எண்ணம் வந்து அப்படியே ஒரு சுழற்சி முறையில் அந்த சினிமாவில் பார்க்கும் பொழுது இந்த நடிகைக்கு முன்னாடி திரும்ப திரும்ப வசனங்கள் வர்ற மாதிரி உள் மனசில் அந்த அந்த எண்ணங்கள் வந்து திரும்ப திரும்ப எதிரொலிக்கும் போது அந்த எண்ணங்கள்லேருந்து விடுபட முடியாத நிலைமை. சில பேர் அதை விடுபடணும்னு சொல்லிட்டு சாமியை கும்பிடுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு செயல்களை செய்வாங்க. அந்த செயல்களை செய்வதன் மூலம் அந்த எண்ணங்களால் ஏற்படும் ஒரு பதட்டம் வந்து விலகும்ன்ற ஒரு ஒரு சின்ன நம்பிக்கையில் அந்த மாதிரி இருப்பாங்க. இது வந்து அப்சஷன் சொல்லுவாங்க. இது ஒரு ரசாயன மூலக்கூறுகளுடைய பாதிப்புகளால் வரலாம். ஏற்கனவே ஒரு வலிப்பு நோய் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு மனநல மருத்துவரை வேப்பம்பட்டுனா நீங்கள் வந்து திருவள்ளுவர் அரசு மருத்துவமனையோ அல்லது இங்கே இருக்கிற அரசு மருத்துவமனையில் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட காமிச்சிங்கன்னா இதற்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் இருக்குது. பயப்பட வேண்டாம்.